यस्य वाग्भूतिपर्यन्ता यतिराजसरस्वती तस्मै वेदान्तगुरवे भूयो भूयो नमो नमः। विशुद्धविज्ञानघनस्वरूपं विज्ञानविश्राणनबद्धवीक्षं दयानिधिं देहभृतां शरण्यं देवं हयग्रीवमहं प्रपद्ये। वासुदेवनमनप्रियं दया वासदेशहृदयान्नजाश्रयान् कौशिकान्वय भुवस्त्रयी शिरो केशिकान्वयमुपाश्रयामहे। पदिनालावद् श्लोकम् कृपणजनकल्पलतिकां कृताः पराधस्य निष्क्रियामाद्यां वृषगिरिनाथदये त्वां विदन्ति संसाहरतारिणीं विबुधाः। விஷகிரிநாத தயே என்று திருவேங்கடமுடையானின் தயையை விழிச்சொல்லாலே சுவாமி தேசிகன் சொல்கிறார், தயாதேவி கேட்கிறார், எல்லாரிடத்திலையும் தயை இருக்கிறது, என்னை மாத்திரம் திருவேங்கடமுடையானின் தயைக்கு மாத்திரம் நீர் ஸ்தோத்திரம் பண்ணுவதற்கு என்ன காரணம் என்று அதற்கு சொல்லுகின்றார் சுவாமி தேசிகன். வா, எல்லாரிடத்திலையும் தயை இருக்கு என்பது வாஸ்தவம்தான், பிரம்மருத்ராதிகளிடத்திலையும் தயை உள்ளதுதான், ஆனால் அவர்களிடத்திலிருந்து பெறக்கூடிய பலம் என்பது ரொம்ப அல்பமானது, ஆகையால் ஒன்னிடத்திலிருந்து பெறக்கூடியதுன்றது இருக்க பலம் இருக்க அது அபரிமிதமானது, அளவிட முடியாதது, ஆகையாலே திருவேங்கடமுடியானின் தயை ஸ்தோத்திரம் பண்ணுகிறான் என்று சொல்கிறார். திருவேங்கடமுடியானுக்கும் மீதி தேவதைகளுக்கும் வித்தியாசம் இருந்துருக்கு. அவள்லாம் எப்படி இருந்துருக்கா அப்படின்னா, வஸ்மேவ விக்ரீணாவகா இஷமூர்ஜகும் சதக்ரதோ தேஹி மே ததாமி தே நிமே தேஹி நிதே ததே நிஹாரவின் நிமே ஹரா நிஹாரம் நிஹராமி தே. வேதத்தில் சொல்லியிருக்கிறது தேவதைகள் எல்லாரும் ஒரு கான்ட்ராக்ட் போட்டுக்கிறாளாம். எப்படின்னா, பண்டை மாற்று மாதிரி நாம் பணம் கொடுத்தா பொருள் வரா மாதிரி, நீ ஒன்று கொடுத்தியானாக்கா நான் உனக்கு ஒன்று தரேன் அப்படின்னா. வஸ்னேவ விக்ரீணாவகா இஷம் ஊர்ஜகம் சதக்ரதோ என்பதாக சொல்லுகிறது, இந்திரனை பார்த்து சொல்லக்கூடிய வார்த்தை இது. மே தேஹி ததாமி தே, நீ எனக்கு கொடுத்தியானாக்க நான் உனக்கு தரேன் என்று சொல்லுகிறார்கள் தேவதைகள். நம்மளிடத்திலேருந்து ஹவிர்பாகம்னு சொல்லக்கூடிய யாகாதிகள் செய்தோமானால் அதில் ஹவிஸ் சாகாக்காரத்தை சொல்லி நாம் சமர்ப்பிக்கிறதை அதை எடுத்துக்கொண்டு அதுக்கு பிரதியாக தான் நமக்கு பலத்தை அவர்கள் கொடுக்கிறார்கள். ஆகையால் அவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறார்கள் என்று கேட்டால், நம்மிடத்தில் எதிர்பார்த்து கொண்டு இருக்கின்றார்கள். நாம் கொடுத்தோமானால் அவர் கொடுப்பார்கள், நாம் கொடுக்கலன்னாக்க அவர்கள் பலம் கொடுக்க மாட்டார்கள். இந்த மாதிரி இருந்துருக்கவா, அவளிடத்தில் போய் அவளுடைய தயையை பிரார்த்தனை பண்ணுறதுன்றது எந்த விதத்தில் நியாயமாக இருக்கும், அதுவும் சுவாமி தேசிகனுக்கு. ஆகையால் விஷகிரிநாத தயே என்பதாக சொல்லக்கூடிய திருவேங்கடமுடியானின் தயையே ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிக்கிறார். மூணாவது, நம்ம பார்த்தோம்னா நாம் ஏதனா தப்பு பண்ணிட்டோமோனாக்கா அந்த மன்னிக்கிற சுவாவன்றது பெருமாள் தவிர மீது எந்த தேவதைகளுக்கும் கிடையாது. அவள்லாம் நம்மளை பார்த்து கொளுத்து அடிஜி அடி அப்படின்ற மாதிரி தான் பண்ணுவாளே தவிர தப்பு பண்ணிட்டோம்னாக்கா அந்த மன்னிச்சு ரட்சணம் பண்ணுறதுன்ற சுவாவம் அவர்களுக்கு கிடையாது. அவளிடத்தில் போகிறதுல பிரயோஜனம் இல்லை. அவளிடத்தில் இருக்கிற தயன்றது நம்ம பொறுத்த வரைக்கும் உபயோகம் இல்லை. இது நாலாவது காரணம் சொல்கிற, அவர்களாலேயே அவர்களையே ரட்சித்து கொள்ள முடியாத ஒரு நிலையில் இருக்கிறார்கள் அவர்கள்லாம் தேவதைகள்லாம். அவர்களுக்கு ஆபத்து வந்ததுன்னாக்க அது எம்பெருமானிடத்தில் வந்து தான் அந்த ஆபத்தை போக்கடித்துக்கிறார்கள் கொள்கிறார்கள். அப்போது அவளால் தன்னையே ரட்சிக்க முடியாது இருந்துருக்கிற ஒரு நிலையில் இருக்கிறவர்களால்
நம்மளை ரட்சிக்கிறதுன்றது எப்படி சாத்தியமா இருக்கும், எப்படி முடியும்? ஆகையால எம்பெருமானுடைய தயதான், திருவேங்கடமுடையானுடைய தயதான் எல்லாத்துக்கும், அதாவது சர்வரட்சணத்துக்கும் காரணமாக இருந்துருக்கிறது. இதுதான் சுவாமி நம்மாழ்வார் சாகிற பேச நின்ற சிவனுக்கும் பிரமந்தனுக்கும் பிறர்க்கும் நாயகன் அவனே கபாலனன் நோக்கத்து கண்டுகொண்மின் தேசமாமதில் சூழ்ந்தழகாய திருக்குறுகூர் அதனுள் ஈசன்பால் ஓர் அவம் பறைதல் என்னாகவது இலிங்கியற்கே. ஈசன்பால் ஓர் அவம் பறைதல் என்னாவது என்று சொல்றேன். எம்பெருமான் இடத்துல போய் ஒரு தோஷம் சொல்லலாமா? எம்பெருமான் எப்பேற்பட்டவனாக இருந்திருக்கான்? உலகத்தார் எல்லாரும் ஈசன் ஈசன் என்று பேசக்கூடியவனாக இருந்திருக்கிற சிவனுக்கும் பிரம்மாவிற்கும், லோக சிருஷ்டிகர்த்தாவாக இருந்த பிரம்மாவிற்கும், மீது எல்லா தேவதைகளுக்கும் நாயகன் அவனை நாயகனாக எழுந்தருளியுள்ளார், சுவாமியாக எழுந்தருளியுள்ளார், எல்லாரையும் ரக்ஷணம் பண்ணுபவராக எழுந்தருளியுள்ளார். இதை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். கபாலனன் மோக்கத்து கண்டுகொண்மின் கபால மோக்ஷம் வந்திருது. சிவபெருமானுக்கு எம்பெருமான் அனுகிரகம் பண்ண விஷயத்தை அதை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் என்று, அதிலிருந்தே தெரிந்து கொள்ளுங்கள். அவர்களால் தங்களையே ரட்சித்துக் கொள்ள முடியாத நிலையில்தான் இருக்கின்றார்கள் அவர்கள் என்பதை. ஆகையால் அவர்களிடத்தில் போய் அவர்களுடைய தயையை நாம் பிரார்த்திப்பதில் அர்த்தம் துளியும் இல்லை. அதற்காகத்தான் திருவேங்கடமுடையானின் தயையை நான் ஸ்தோத்திரம் பண்ணுகிறேன் என்று தயாதேவியிடம் சொல்லுகிறார் சுவாமி தேசிகன். திருப்பாணாழ்வார் அமலநாதபுரம் நில் சாய்கிறார். துண்டவன் பிரயன் துயர் தீர்த்தவன் அஞ்சிரய வண்டு வாழ் பொழில் சூழ் அரங்கநகர் மேயவப்பன் துண்டவன் பிரயன் துயர் தீர்த்தவன். அந்த நிலா துண்டை தன்னின் தலையில் வைத்துக் கொண்டிருந்திருக்கிற அவனுடைய சிவபெருமானுடைய துயரை தீர்த்தவன் இந்த ரங்கநாதன் தான். ஆகையால தன்னுடைய துயரையே தீர்த்து கொள்ள முடியாத இருக்கிறவர்களின் தயையை பிரார்த்திப்பது என்பது வீண் என்று சுவாமி சித்தாந்தம் பண்ணுகிறார். அதற்காகத்தான் குஷகிரிநாத தயே என்பதாக திருவேங்கடமுடையானின் தயையை சம்போதனம் பண்ணி அவரை ஸ்தோத்திரம் பண்றார் அப்படின்னார். அது மாத்திரமில்ல, குஷகிரிநாத தயே துவாம் என்பதாக சொல்லுகிறார். துவாம் என்றால் உன்னை என்று அர்த்தம். இங்கு ஒரு ஏவகாரத்தினுடைய அர்த்தத்தையும் சேர்த்துக்கணும். உன்னையே என்று ஒரு அர்த்தத்தை நாம சேர்த்து கொள்ளணும். அப்ப திருவேங்கடமுடையானின் தயையை அறிஞர்கள் என்னவென்று கூறுகிறார்கள்? அப்படி திருவேங்கடமுடையானின் தயை என்னதான் நமக்கு பண்ணுகிறாள் என்று கேட்டாள். கிருபண ஜனகல் பலதிகாம் கிருதாபராதஸ்ய நிஷ்கிரியா மாத்யாம் சம்சாரதாரிணி. மூன்று காரியம் பண்ணுகிறார். ஒன்னு கிருபணஜன கல்பலதிகா என்பதாக, இரண்டாவது கிருதாபராதஸ்ய நிஷ்கிரியா, மூன்றாவது சம்சார தாரிணி. மூன்றும் விசேஷணம், தயாதேவிக்கு விசேஷணம், துவாம் என்று சொல்லக்கூடியதற்கு விசேஷணமாக அமைந்துள்ளது. நாமெல்லாம் எப்படி இருந்துருக்கோம்? கிருபணஜனமாக இருந்துருக்கோம். ரொம்ப நம்மளால எதுவுமே பண்ண முடியாதவளாக நம்ம இருந்துருக்கோம். ஒரு சம்சாரமாகிற ஒரு பெரிய வெள்ளம், அந்த வெள்ளத்தில் ஆகப்பட்டு கரையேற முடியாத அவஸ்தப்பட்டு கொண்டு இருக்கோம். எந்த பக்கம் போனாலும் நம்மளால அதுக்கு ஒரு முடிவே தெரியாதபடியாக இருந்துருக்கு. இப்படிப்பட்டவர் இந்த ஒரு சம்சார பிரவாகம், ஏதனா ஒரு கொம்பு கிடைக்குமா அதை பற்றி கொண்டு நம்ம வெளியில வந்துள்ளமா வந்துள்ளமான்னு நம்ம யோஜனை பண்ணிட்டு இருக்கோம். அப்படி யோஜனை பண்ணிட்டு இருக்கச்சே நமக்காக ஒரு கற்பக கொடியே கிடைச்சு விடுகிறது. அது சாதாரண கும்பில்ல, கற்பக கொடி. கிருபண ஜன கல்பலதிகாம், அது கல்பலதிகையாக நமக்கு கிடைக்கிறது. அத்த காட்டிலும் வேற என்ன விசேஷம்? ஆகையால அது கல்பலதிகை என்ன பண்ணும்?
இது கல்பல என்ன மீதி கொம்பு காட்டுல இது கல்பலத்துக்கு என்ன விசேஷன்றது பார்க்கணும். வேண்டித்தெல்லாம் கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கோம். ஆகையால கல்பலத்துக்கு இந்த தயாதேவி நம்ம சம்சாரத்துல வேணுன்ட்டு இருக்கச்சு. நமக்கு கல்பலத்துக்க போல நாம வேண்டுவது எல்லாம் கொடுக்கக்கூடியவளாக அவள் இருக்கின்றாள். அவளுடைய பற்று நமக்கு கிடைக்கிறது. நமக்காகவே அங்க இந்த சம்சாரத்துல உழல்பவர்களுக்கு அனுகிரகம் செய்வதற்காகவே கொழுக்கும்பாக கல்பலத்திகையாக தயாதேவி இருந்து கொண்டிருக்கின்றாள் என்று முதலில் சொல்லுகிறார். இந்த தயாதேவியினுடைய உதார சுவாவம் எப்படி இருக்கும் என்று பார்க்கணும். வள்ளல் என்றால் அவருக்கு என்ன லட்சணம், வள்ளலுக்கு என்ன லட்சணம், கொடுக்கறதுக்கு என்ன, எல்லாரும் தான் நான் தான் கொடுத்துருக்கேன், நானும் தான் கொடுத்துருக்கேன்னு சொல்லணும். கொடுத்து கை கவர்ந்த கரம் என்பதெல்லாம் சொல்லிக்கொண்டு இருக்கின்றார்கள். அதெல்லாம் வேற விஷயம். அதுக்கு சுவாமி தேசிகன் ஞரோபிதயத்தில் ஒரு ஸ்லோகம் வரலி செய்கின்றார். அப்புனகா பிரார்த்தனீயஸ்ய பிரார்த்திதாதிக தாயினகா அர்த்தினகா பிரதமே தஸ்ய சரமானு பர்யபூரையன் என்பதாக. எதுவும் சுத்து மகாராஜா, எது மகாராஜா, அவர் எப்படிப்பட்ட வள்ளலாக இருந்து கொண்டிருந்தார் என்பதை இந்த ஸ்லோகத்தினாலே தெரிவிக்கிறார். ஒருத்தர் போய் கேட்டோமானால் மறுபடியும் அவருக்கு கேட்பது என்கிற நிலை இல்லாமல் இருக்கணுமா, அந்த மாதிரி அவர்களுக்கு பிரார்த்திதாதிக தாயிகாக தாயினாக என்பதாக சொல்லுகின்றார். அவர்கள் கேட்டதை காட்டிலும் நிறைய கொடுக்கிறவர்களாக இருக்கணும். அப்படி இருக்கிறவர் தான் வள்ளல். அது மாத்திரமில்ல, முதல்ல யார் இவாளிடத்திலேருந்து வாங்கின்றாளோ அவ கடைசியில இருக்கிறவாளுக்கு நீங்க என்னத்துக்கு அங்க போறங்கோ நானே உங்களுக்கு கொடுக்கறேன் அந்த மாதிரி சொல்லி கடைசியில இருக்கிறவாளுக்கு கொடுக்கற கூடியதான ஒரு சாமர்த்தியம் இருக்கக்கூடியவர்களாக அப்படிப்பட்ட ஒரு நிலையை அவர்களுக்கு ஏற்படுத்த வேணும். இதுதான் வள்ளல் தன்மை என்று சாமி தேசிகன் அருளி செய்கின்றார். இங்க தயா தேவி அவ கல்பலத்திகையாக இருந்துருக்கா, இந்த சம்சாரத்துல வேண்டு எந்த பக்கம் போறதுன்னு தெரியாத இருக்கிற நமக்கு ஒரு கொழுக்கொம்பாக கிடைத்து, கல்பலத்தையாக கிடைத்து, லத்தையாக கிடைத்து, நம்ம எல்லாரும் நாம் வேண்டுவதை எல்லாம் கொடுத்து நமக்கு அனுகிரகம் பண்றா. இது தயாதேவியனுடைய ஸ்வரூபம். இதுதான் சொல்லுகின்ற கிருபணஜன கல்பலதிகாம். சரி, நாம அது வேணா எல்லாத்தையும் வேண்டியதெல்லாம் கொடுத்துடுறா, ஆனா கூட இந்த கல்பலத்திக்க நாம பண்ண பாப்பத்தெல்லாம் போக்கடிக்காது. பாப்பத்தை போக்கடிக்கல அப்படின்னு சொன்னோம்னாக்க அது பாப்பம் மொத்தம் அனுபவிச்சுதான் போக வேண்டியதாக இருந்துருக்கு. நாம் புத்தன் கிரியதே கர்ம கல்பகோட்டி சதயிரபி என்பதாக வேத வாக்கியம் சொல்லுகிறது. அப்போ பாப்பத்தை எப்படிதான் போக்கடிக்கிறது, இதுக்கு என்ன பண்ண முடியும் அப்படின்னு ஒரு கேள்வி வருது. இதையும் தலை கட்டி வைக்கிறவா யாரு அப்படின்னு கேட்டா தயாதேவி தான். நம்மளுடைய பாப்பத்தை போக்கடிக்கவளாகவும் இருந்துருக்கவும் கிருதாபராதஸ்ய நிஷ்கிரியாமாத்யாம். நாமெல்லாம் கிருதாபராதர்கள். மனசுனாலையும் வாக்குனாலையும் சரீரத்தினாலையும் எத்தனையோ தப்பு காரியங்கள்லாம் பண்ணிருக்கோம். இத்தனை தப்பு காரியம் பண்ணதுனால திருவேங்கடமுடையான் இடத்துல அபச்சாரப்பட்டவர்களாக நாம் எல்லாம் இருந்துட்டுருக்கோம். பெருமாள் இடத்துல அபச்சாரப்பட்டவர்களாக நாம் இருந்துட்டுருக்கோம். ஒரு அபராதம் நடந்துடுத்து தப்பு பண்ணிட்டோம்னா அந்த தப்பை போக்கடிக்கிறது எப்படி பண்ணுறது, அதுக்கு எதிர்த்தட்டாக இருந்துட்டுருக்கிற நிஷ்கிரியை என்பதாக சொல்லக்கூடியது. அந்த தர்ம காரியம் செய்தாதான் பாப்பத்தை போக்கடிக்க முடியும். தர்மோ விஸ்வஸ்ய ஜகத பிரதிஷ்டா லோகே தர்மிஷ்டம் பிரஜா உபசர்பந்தி தர்மேண பாபம் அபனுததி. உபனிஷத்து சொல்லுகிறது தர்மோ விஸ்வஸ்ய ஜகத பிரதிஷ்டா. லோகத்துக்கு மொத்தத்துக்கும் பிரதிஷ்டை நிலைத்தன்மைன்றது எதனால வருகிறது, தர்மத்தினால தான் வருகிறதா. தர்மோ விஸ்வஸ்ய லோகே தர்மிஷ்டம் பிரஜா உபசர்பந்தி. உலகத்துல யார் தர்மிஷ்டனாக இருந்துருக்கானோ, தர்ம காரியம் பண்ணுபவனாக இருந்துருக்கானோ அவனைத்தான் மக்கள் எல்லோரும் அணுகுகிறார்கள் என்று சொல்லுகிறது.
அப்போ அந்த தர்மத்தினால என்ன லாபம் அப்படின்னா, தர்மேண பாபமா பண்ணுதி, தர்மம் பண்ணமானாக்க நாம பண்ண பாப்பெல்லாம் போகுமா. அப்போ கிருதாபராதசிய, அபராதம் பண்ணினவர்கள் அவர்களுடைய பாப்பத்தை போக்கடிக்கணும் அப்படின்னா இதுக்கு தர்மம் பண்ணணும் அப்படின்னா. அப்போ தர்மம்ன்றது என்ன? தானம், தீர்த்தஸ்நானம், ஹோமம், ஜப்பாதிகள், பட்டினி கிடக்கிறது, உபவாசம், இதெல்லாம் தர்மம். இதுக்கு சொல்றது கிருச்சரம், சாந்திராயணம் என்கிற ரீதியில சொல்றது. கிருச்சரம்ன்றது பிராஜாபத்திய கிருச்சரம் அப்படின்னு ஒன்று சொல்றது. நாம எல்லாரும் சொல்றோம் பிராஜாபத்திய கிருச்ச பிரதிநிதி எக்கிஞ்சித்து ஹிரண்யதானம் கரிஷே, இது இருக்கிற தோஷம் மொத்தத்தையும் சொல்லிட்டு நாம அன்னையிலேருந்து பண்ணினது, ஜென்மாவிலேருந்து பண்ணது, ஜென்மாந்தரத்தில் பண்ணது, எல்லா பாப்பத்தையும் போக்கடிக்கிறதுக்காக பிராஜாபத்திய கிருச்சம், அது அதையும் நம்மளால பண்ண முடியாது. அதுக்கு பதிலா ஒரு எத்தஞ்சிட்டு ஹிரண்யதானம் கிருஷ்ணன்னு ஒரு 3.5 ரூபாய் கொடுத்துட்டு எல்லா பாப்பத்தையும் அந்த பிராமணால் தள்ள தள்ளிப்படுறோம் நாம. இதுதான் இப்ப நடந்துட்டு இருக்குது. அங்க சொல்லச்சு கிருச்சம்ன்றது என்ன பண்ணணும், உண்மையான கிருச்சம். இதுக்கு உபவாசாதிகள் இருக்கணும், 3 நாள் உபவாசம் இருக்கணும், வேற தீர்த்தம் தவிர வேற ஒன்றும் சாப்பிடாத இருக்கணும். இதுக்கு பதிலாக பண்ணணும்னாக்க நிறைய நம்மளுடைய பணத்தை கொடுக்கணும். இப்படிலாம் சாஸ்திரங்கள்ல சொல்றதுக்கு. ஆகையால சாந்திராயண விரதம்னு ஒரு விரதம் இருக்கு, அதுல பயோ விரதம், பால் தவிர சாப்பிடாத வாரக்கணக்கில் இருக்கணும். இந்த மாதிரி எல்லாம் சொல்லியிருக்கிறது பண்ணாதான் நம்மளுடைய பாபம் போகும். இது சாஸ்திரத்துல சொல்லியிருக்கிற விஷயம். இப்ப இந்த இதுக்கு நிஷ்கிரிய என்பதாக பெயர். நிஷ்கிரிய என்று சொன்னா நாம பண்ணின கிரியையை இல்லாததாக பண்ணுவது என்பது பொருள். நாம பண்ண பாபத்தை இல்லாததாக பண்ணுவதற்கு பாருங்க, இது நிஷ்கிரிய. கிருதாபராதஸ்ய நிஷ்கிரியாம் ஆத்யாம், யார் யாரெல்லாம் தவறு செய்தவர்களாக இருந்திருக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் அவர்கள் செய்த பாப்பங்களை போக்கடிப்பதற்கு இப்ப சொன்ன கிருச்சன், சாந்திராயணம் முதலிய விரதங்களில் ஒருவர் ஈடுபட்டார்களா ஆனால் அந்த விரதங்களை தலைக்கட்டி வைக்கிறவள் தயாதேவி. இது ஒண்ணும் இதுல சுவாமி தேசிகன் சொல்ற அபீதி ஸ்தவத்துல, எதி க்வசன நிஷ்கிருதிஹி பவதி சாபி தோஷாவிலா, நாம பண்ணிருக்கிற பாப்பங்களுக்கெல்லாம் நிஷ்கிருதியே இல்லை, அதாவது அதுக்கெல்லாம் சாந்தி பண்ணக்கூடியதாக இருந்திருக்கிற அளவுக்கு எந்த காரியமுமே நமக்கு இல்லை, தர்ம காரியமே இல்லை, அவ்வளவு பாப்பம் பண்ணிருக்கிறவர்களாக நாம இருந்திருக்கோம். சரி, அப்படி ஏதானா ஒரு நிஷ்கிருதி பண்ணுவோம் அப்படின்னா அதுல ஒரு தப்பு வந்துடுது, அதுக்காக இன்னொரு பிராயசித்தம் பண்ணும், அந்த பிராயசித்தத்துக்கு ஒரு பிராயசித்தம், பிராயசித்தத்துக்கு பிராயசித்தம், இப்படி பண்ற மாதிரி போயிட்டு இருக்க, இது எங்கதான் இதுக்கு முடிவு இருக்கிறதோ தெரியலையே. அதுக்குதான் தயாதேவி சொல்றா, நாம பண்ற காரியத்தை அவள் பிராயசித்த காரியங்களை நல்லபடியா முடிக்கும்படியாக பண்றவளாம். ஆகையால கிருதாபராதஸ்ய நிஷ்கிரியாம் என்பதாக சொல்லுகிறார். அந்த பிராயசித்தத்தையும் நிஷ்கிரியையும் அனுஷ்டிப்பதற்கு சக்தி இல்லாதவர்களாக இருந்திருக்கா, தப்பு மாத்திரம் பண்றதுக்கு நிறைய சக்தி இருந்துருக்கு, ஆனா அந்த பாப காரியத்தை போக்கடிக்கும் கூடியதான தர்ம காரியம் பண்றதுக்கு இவாளுக்கு சக்தி இல்லாத இருந்திருக்கான். அப்படிப்பட்டவர்கள் விஷயத்துல அவளும் தயாதேவியை பற்றினவர்களாக இருந்தார்களே, ஆனால் அவர்களுக்கும் அனுகிரகம் பண்றா தயாதேவி. இதுதான் சுவாரஸ்யம். அதுலயும் ஆத்யாம் நிஷ்கிரியாம் என்பதாக சொல்லுகின்றார். அந்த நிஷ்கிரியைகள் பாபத்தை போக்கடிக்க கூடியதான தர்ம காரியங்கள் நிலையில் தயாதேவி தானே இருந்து கொண்டு அந்த பாபங்கள் எல்லாவற்றையும் போக்கடிக்கிறாள் என்பதாக சொல்லுகின்றார் சுவாமி தேசிகன். கிருதாபராதஸ்ய நிஷ்கிரியாக மாத்யாம். இன்னொரு சுவாரஸ்யம் பார்க்கணும். இந்த கிருதாபராதஸ்ய அப்படின்ற வார்த்தை வந்திருக்கு பாருங்கோ, இது ஸ்ரீமத் ராமாயணத்திலிருந்து எடுத்து போட்ட வார்த்தை. கிருதாபராதஸ்ய ஹிதே நான்யத் பஸ்யாம்யஹம் க்ஷமம் அந்தரேணாஞ்சலிம் பத்வா லக்ஷ்மணஸ்ய பிரசாதநாத். சக்கரவர்த்தி திருமகன் ராமபிரான் மல்யவானில் எழுந்தருளியுள்ளார். வாலிபதம் முடிந்து இந்த வருஷ காலம் முடிந்த உடனே
சுக்ரீவன் சீதையை தேடுவதற்கு உண்டான வழியை செய்வார் என்ற எண்ணத்துடன் வருஷாக்காலம் முடிந்து விட்டது. சுக்ரீவனும் வராதுல. அந்த சமயத்தில் பெருமாள் படும் கஷ்டத்தை பார்த்து கொண்டு இருந்த லக்ஷ்மணர் இளையாழ்வான், நான் போய் சுக்ரீவனிடத்திலே தெரிவிக்கிறேன் என்பது ரொம்ப கோபத்தோடு போகிறார். அப்போ அந்த கோபத்தோடு போகச்சே நெடுங்கிறார் சுக்ரீவன், என்ன பண்ணுறதுன்னு தெரியாது இருந்துட்டுருக்கு. அப்போ ஹனுமான் சுக்ரீவனுக்கு உபதேசம் பண்ணுற எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று, கிருதாபராத சேகிதே நான்யத்வசியாம் அகம் க்ஷமம் அந்தரே நாஞ்சலிம் பத்வா லக்ஷ்மணஸ்ய பிரசாதநாத்து. நீ தப்பு பண்ணவனாக இருந்துட்டுருக்க, உனக்கு இந்த நிலையில் உன்னை ரட்சணம் பண்ணிக்கிறதுக்கு வேற எந்த வழியும் எனக்கு தெரியல. நீ என்ன பண்ணணும், அந்தரேன அஞ்சலிம் பத்வா லக்ஷ்மணஸ்ய பிரசாதநாத்து, தலைமையில கை கூப்பிண்டு லக்ஷ்மணனிடத்துல போய் அவரிடத்துல விழுந்து பிரார்த்தனை பண்றது தவிர, லக்ஷ்மணனுடைய கோபத்தை போக்கடிக்கிறது தவிர, கை கூப்புவதனாலே அவரை நமஸ்காரம் பண்ணுவதனாலே அவருடைய கோபத்தை போக்கடிப்பது தவிர வேற எந்த வழியும் எனக்கு தெரியல என்று ஹனுமான் உபதேசம் பண்ற. இங்க சாட்சாத அபச்சாரப்பட்டது, சுக்ரீவன் அபச்சாரப்பட்டது யாரிடத்துல, ராமனிடத்துல. ஆனா யாரிடத்துல அபச்சார க்ஷாபனம் பண்ணுகிறார், அதாவது அந்த அபச்சாரத்தை மன்னிக்க வேணும் என்று பிரார்த்தனை பண்றார் யாரிடத்துல, லக்ஷ்மணனிடத்துல. இது எப்படி ராமனுக்கு ஏற்புடையதாக இருந்திருக்கும், எம்பெருமானிடத்துல அபச்சாரப்பட்டவமானால் பாகவதர்களிடத்திலே அபச்சார க்ஷாபனம் பண்ணி கொண்டவமானாலே கூட எம்பெருமானுடைய அனுகிரகம் நமக்கு கிடைத்துவிடும். இதுதான் இங்க இருக்கிற சூக்ஷ்மமான அர்த்தம். அதே மாதிரியாக தயாதேவி நம்மளுடைய பாபம் மொத்தத்தையும் போக்கடிக்கிறவளாக இருந்திருக்கா. தயாதேவியின் இடத்துல நாம பிரார்த்தித்தோமானால் நாம அகிஞ்சனாக இருந்துருக்கோம், நம்மளால எதுவுமே செய்ய முடியாத ஒரு நிலைமை. நம்மளால நாம ஏதோ பாபங்கள்லாம் பண்ணிருந்தோமானாலும் அந்த பாபங்களை போக்கடிப்பதற்கு உண்டான நிஷ்கிரியை எதிர்த்தட்டாக இருக்கக்கூடிய தர்ம காரியங்கள் செய்ய முடியாத ஒரு நிலை, இப்படிப்பட்ட நிலையில் நமக்கு அனுகிரகம் பண்ணக்கூடியவள் அவள் ஒருதான். அந்த ஸ்தானத்திலும் இருந்து நம்மளுடைய பாபத்தை போக்கடிப்பவளும் அவளேதான் என்று இதனுடைய அர்த்தம். கிருதாபராதஸ்ய நிஷ்கிரியமாத்யாம் விஷகிரிநாததயே த்வாம் விதந்தி சம்சாரதாரிணீம். சம்சாரதாரிணி, இது சம்சாரத்தை போக்கடிப்பவளாக இருந்திருக்க. இது ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப். முதல்ல கிருபணஜன கல்பரத்திகை என்று சொல்றார், அப்புறம் ஆத்யா நிஷ்கிரியா என்று சொல்லுகிறார், மூன்றாவதாக சம்சார தாரிணி என்பதாக சொல்லுகின்றார். இங்கு உழல்பவர்களுக்கு ஐகிகமான பலன்களை கொடுக்கிறவர், ஐகிகமான பலன்களை கொடுக்கிறவள் யாரு, அதுவும் தயாதேவி தான். ஆனா தயாதேவி மூலமான ஐகிகமான பலன்கள் வருகிறது என்ற ஒரு எண்ணம் தெரிஞ்ச உடனே இந்த நமக்கு வரக்கூடிய பலன்கள்லாம் அழியக்கூடிய பலன்கள், இதை காட்டிலும் அழியாத பலன்களை நாம் பெற வேண்டும், அதற்கும் தயாதேவியின் மூலமாக தான் நாம் பெறணும், ஆகையால தயாதேவி இடத்துல நாம் பிரார்த்திக்கணும்ன்ற ஒரு எண்ணத்தை முதல்ல ஏற்படுத்துறா. இது முதல் காரியம். ரெண்டாவது காரியம், நமக்கு அழிவில்லாத பலனாக இருந்துருக்கிற சீவைகுண்டத்தில் பகவத் கைங்கரியம் இருக்கு, அந்த கைங்கரியம் பண்ணுறதுக்கு எத்தனையோ தடங்கள் இருக்கு. அந்த தடங்கள் நம்மளுடைய பாபம்தான் தடங்கள். அந்த தடங்களை நீக்கினாதான் அந்த அழிவில்லாத பலனை நம்ம அடைய முடியும். அந்த தடங்களை நீக்கிறவளாக இருந்திருக்கவளும் யாரு, தயாதேவி தான். ஆத்யா நிஷ்கிரியா, தடங்கள் நீங்கி போயிட்டு தானா வந்துடும். இருந்தாலும் அதை சொல்ற தடைய நீக்கினதோடு மாத்திரமில்ல, சம்சார தாரிணியும், இந்த சம்சாரத்தை தாண்டும்படியாக பண்ணுபவளும் சாட்சாத் தயாதேவி தான் என்பதாக பெரியபிராட்டியாரை சொல்லும் பொழுது விமுக்தி பலதாயினி என்று சொல்லுகின்றோம். மோட்சரூப பலத்தை கொடுப்பவளாக இருந்திருக்கிறாள் பிராட்டி. சீனிவாசனுடைய கிருப்பை பெரியபிராட்டி ஸ்தானத்தில் இருந்தது
மோட்ச ரூபமான பலத்தையும் கொடுக்கிறவளாக இருந்திருக்கா. அப்பேற்பட்ட தயாதேவியை ஸ்தோத்திரம் பண்ணுவதில் என்ன தப்பு? அந்த தயாதேவியை தான் ஸ்தோத்திரம் பண்ணணுமே தவிர, திருவேங்கடமுடையானின் தயை தான் ஸ்தோத்திரம் பண்ணணுமே தவிர, இதர தேவதைகளுடைய தயையை ஸ்தோத்திரம் பண்ணி ஒரு பிரயோஜனமும் இல்லை என்பதை அறுதியிட்டு சொல்லுகிறார் இந்த ஸ்லோகத்தினாலே சுவாமி தேசிகன். கிருபட ஜனகல்பலதிகாம் கிருதாபராதஸ்ய நிஷ்கிரியமாத்யாம் விஷகிரிநாததயேஹி த்வாம் விதந்தி சம்சார தாரிணீம் விபுதாஹ. தயாதேவி கேட்குறா. இப்படி தயாதேவி கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லிட்ட. சொன்ன உடனே ரொம்ப சந்தோஷம் தயாதேவிக்கு. இப்படி இதில் சொல்லச்சு மீதி தேவதைகள் மேலே விஷகிரிநாததையே தான் அப்படின்னு, ஒன்னை தான் நான் ஸ்தோத்திரம் பண்ணும், ஒன்னையே தான் நான் ஸ்தோத்திரம் பண்ணுவேன், இதுதான் ஸ்தோத்திரம். இது தேசிகன் நீ எத்தனை வாட்டி கேட்டாலும் இதை தான் சொன்ன. தேசிகன் மூலமாக தயையினுடைய தயாதேவி தன்னுடைய பிரபாவத்தை மீண்டும் தெரிந்து கொள்ளணும்னு ஆசைப்படுறாளாம். அப்போ பார்த்து கேட்குறாளாம், போனா போயிட்டு போறது இதர தேவதைகளுடைய தயைய ஸ்தோத்திரம் பண்ணாட்டா போற, ஆனா எம்பெருமான் இடத்துல எத்தனையோ குணங்கள், அசங்கேய கல்யாண குண மகோததி என்பதாக உம்முடைய ஆச்சாரியனாக இருந்துருக்கிற எம்பெருமானாரே சொல்லி இருந்துருக்காரு. அப்படி இருந்துருக்கச்சே எம்பெருமானுக்கு எத்தனையோ குணங்கள் இருக்கு, அந்த குணங்கள் எதையானா ஸ்தோத்திரம் பண்ணி அதுலேருந்து பலத்தை நீங்க பெறலாம, எதுக்காக என்ன நீ ஸ்தோத்திரம் பண்ணும், இத்தனை குணங்களை விட்டுட்டு தயைய ஸ்தோத்திரம் பண்றதுக்கு என்ன காரணம் என்று ஒரு கேள்வி கேட்கிறாளாம். அதுக்கும் பதில் சொல்றோம். அதுக்கும் தயாதேவி சொல்ற, எம்பெருமானுக்கு பகவான் ஒரு பேர் இருக்கு, அந்த பகவான்ற சப்தம் பகவத் சப்தம் வர்றதே காரணம் என்ன? ஞானபல ஐஸ்வர்ய வீரியசக்தி தேஜஸ்ன்னு சொல்லக்கூடியதாக இருந்திருக்கிற ஆறு குணங்களுடைய பரிபூர்த்தியை கொண்டுதான் பகவான்ற பேரே வருதுன்னு சொல்றது. அப்போ அந்த ஆறு குணங்கள் பிரதானமா இருந்துருக்கிற அந்த ஷாட்குண்ய பூர்த்தின்னு சொல்லக்கூடிய ஆறு குணங்களை நீ ஸ்தோத்திரம் பண்ணிட்டு போலாமே, அதை விட்டுட்டு என்ன மாத்திரம் தயாதேவிய தனியா ஸ்தோத்திரம் பண்றது எந்த விதத்துல இது ஏற்புடையதாக இருக்கும்னு தெரியலையே, நீர் பண்றது கொஞ்சம் யோசிக்க வேண்டியிருக்கு என்று தயாதேவி சுவாமி தேசிகனை பார்த்து கேட்கிறாளாம். அதுக்கு சுவாமி தேசிகன் பதில் சொல்றார், விருஷகிரி கிரகமே திகுணாக போத பலைஸ்வரிய வீரிய சக்தி முகாக தோஷா பவேயுரேதே வாஸ்தவம் எம்பெருமானிடத்துல எத்தனையோ கல்யாண குணங்கள்லாம் இருந்து கொண்டிருக்கின்றன, அவைகளையெல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணவே முடியாது, அவ்வளவு தூரத்துல அவ்வளவு கல்யாண குணங்கள்லாம் எம்பெருமானிடத்துல இருந்துருக்கின்றன. அப்ப நான் தயை மாத்திரம் விசேஷமாக ஸ்தோத்திரம் பண்ணுவதற்கு காரணத்தை தயாதேவியினிடத்திலே நான் விஜ்ஞாபனம் பண்றேன் என்று சுவாமி ஆரம்பிக்கிறார். ஹே தயே என்பது ஆரம்பிச்சு, விஷகிரி கிரகமேதி குணாக, கிரகமேதி என்பதாக திருவேங்கடமுடையானை சுவாமி இங்கு சொல்லுகின்றார். கிரகமேதி என்றால் மனைவியுடன் சேர்ந்து இருப்பவன் என்று அர்த்தம். இந்த கிரகஸ்தாசிரமம் இருக்க, இந்த கிரகஸ்தாசிரமத்துல இருந்துருக்கிறது, ஆசிரமங்களில் கிரகஸ்தாசிரமத்துக்கு ஒரு ஏற்றம் இருக்கு. என்ன, எல்லாருக்கும் உபகாரம் பண்ணக்கூடியதான ஒரு ஆசிரமம், யாகாதிகள் செய்யக்கூடியதான ஒரு ஆசிரமம், தர்மபத்னியோட கூட தர்ம காரியங்களை செய்வதற்கு ஒரு அதிகாரம் உள்ள ஆசிரமம் கிரகஸ்தாசிரமம். ஆகையால பெருமாளை எப்பவுமே கிரகஸ்தாசிரமத்தில் இருக்கிறவரோட, என்ன பெருமாள் சர்வரக்ஷண தீட்சிதம், எல்லாரையும் காப்பாற்றுவது என்கிற யாகத்தில், அது யாகத்தை செய்யறதுன்ற ரீதியில தீட்சை பண்ணிட்டு இருக்கவர். தீட்சை தனியா பண்ணிக்க முடியாது, இந்த தீட்சை பண்ணிக்கணும் அப்படின்னு சொன்னோம்னாக்க பத்னியோட சேர்ந்துதான் யாக தீட்சை பண்ணிக்கணும். அப்ப பத்னியோட இருந்துட்டு இருக்கவர் கிரகஸ்தாசிரம, அவர் ஒரு குடும்பி. நம சீதா சமேதாய ராமாய கிரகமேதினே, சீதையோடு கூடி இருந்திருக்கிற ராமாய கிரகமேதினே, கிரகஸ்தாசிரமத்தில் இருந்திருக்கிற குடும்பியை ராமன் பொருட்டு நமஸ்காரம் என்பதாக சுவாமி தேசிகன் ரகுவீர கத்தியத்தில் சொல்றார். ஆகையால திருவேங்கடமுடையான பார்த்து கிரகமேதி என்று சொல்றதுல
துளியும் தவறே இல்லை. ஏன்னா இவ ரெண்டு பேரும் ஒரு க்ஷணம் கூட பிரியாதவர்களாக இருந்திருக்கான். சுவாமி தேசிகன் தேகலீச ஸ்துதியில சாய்க்கிறார். திரிவிக்ரம அவதாரத்துல வாமனனாக பெருமாள் அவதாரம் எடுக்கிறார். அந்த வாமனனாக அவதாரம் எடுக்கும் போதே கூட பெரிய பிராட்டியை விட்டு போலையாம். பெரிய பிராட்டி திருமார்புள்ளியே இருந்துட்டு இருக்காளாம். ஆனா அந்த ஆசிரமமும் பிரம்மச்சரிய ஆசிரமம். பிரம்மச்சரிய ஆசிரமத்துல மனைவியோட இருப்பது என்பது கூடாது. ஏன்னா மனைவியே ஏற்படலையே. அப்போ அப்படி இருக்கச்சே கூட பிராட்டியை விடுறதுக்கு இஷ்டம் இல்லை. பிக்ஷோசிதம் பிரகடயம் பிரதமாசிரமம் துவம் கிருஷ்ணாஜினம் யவனிகாம் கிருதவான் பிரியாயாஹ. கிரகஸ்தனா இருந்துட்டு இருக்கவன் உஞ்சவர்த்தி பண்றதுன்றது ஒரு வழக்கம் இருந்துட்டு இருக்கு. அது தேசிக விருத்தின்னு சொல்றது, அது வேற விஷயம். சாதாரணமாக பிக்ஷை எடுக்கிறது பௌதி பிக்ஷாந்தேகின்னு சாப்பாட்டுக்கே பிக்ஷை எடுக்கிறதுன்றது ரெண்டு பேருக்கு தான். சன்னியாசிகளுக்கும் பிரதமாசிரமம்னு சொல்லக்கூடிய பிரம்மச்சாரிகளுக்கும். இவர் பிக்ஷோச்சிதம் இந்த பிக்ஷை தானே இப்ப போய் எடுக்க போறே. அவர் மகாபலி இடத்துல இறக்க போறே. அந்த இறப்பதற்கு உச்சிதமாக இருக்கக்கூடியதாக பிரதமாசிரமம்னு சொல்லக்கூடிய பிரம்மச்சரிய ஆசிரமத்தை ஏற்றுக்கொண்டு எம்பெருமான் வாமனனாக எழுந்துருளுகின்றார். அவர் கிருஷ்ணாஜினம்னு சொல்லக்கூடிய மாந்தோலை போத்துண்டு வரையறான். இந்த மாந்தோலை போத்துண்டு வர்றது எதுக்காக தெரியுமா? திருமார்பில் எழுந்துருள்ள மகாலட்சுமியை மறைக்கிறதுக்கு ஒரு ஸ்கிரீன் மாதிரி இருக்கான். இதுவே கொஞ்ச நாள் கழிச்சு திரிவிக்ரம அவதாரமா ஆன உடனே பார்த்தோம்னா வியக்தா கிருதே தவ சமீட்சிய புஜாந்தரே தாம் ஸ்வாமேவ கோப நகரீஷ ஜனா விதுஸ்தாம். அப்ப நீயேதான்னு எல்லாரும் தெரிஞ்சின்றாலாம். இரண்டு கைகளுக்கு நடுவுல திருமார்பில் இருந்துருக்கிற மகாலட்சுமியை பார்த்த உடனே அப்ப பெருமாள் எப்பவும் கிரகமேதியாக தான் இருந்துருக்கார். குடும்பஸ்தராக தான் இருந்துருக்கார். விஷகிரி கிரகமேதி குணாக. அந்த திருவேங்கடமுடையான் கிரகஸ்தனாக திருவேங்கடமுடையானுடைய குணங்கள், அந்த குணங்களை பத்தி இப்ப சொல்றார். இது ஞானம் பலம் வீரியம் சக்தி தேஜஸ் ஐஸ்வர்யம் முதலிய குணங்கள். இதுக்கு தமிழ்ல பார்க்கணும். குணாகான்றதுக்கு பண்புகள் என்று தமிழ்ல சொல்கிறார். பண்புன்றது நல்ல பண்புகளாக இருந்ததுன்னாக்க அதுக்கு குணங்கள் அப்படின்னு பேரு. கெட்ட பண்பாக இருந்ததுன்னாக்க அதுக்கு தோஷம் என்பதாக பெயர். இந்த குணம் இந்த பண்புகள்லேயே பாகுபாடு நல்லது கெட்டது என்பதாக சொல்றது. இது ஃபேமஸ் நோட்டோரியஸ் இங்கிலீஷில் சொல்ற மாதிரி தான் இங்கேயும். இப்போ ஞானம் பலம் வீரியம் சக்தி தேஜஸ் முதலிய குணங்கள்லாம் இருக்கின்றனவே, இந்த குணங்கள்லாம் இதெல்லாம் குணமாக நற்பண்புகளாக ஆகணும் அப்படின்னாக்க தயாதேவியினுடைய சம்பந்தம் இருந்தாதான் அவைகளுக்கெல்லாம் குணத்துவமே வரும், நற்பண்புன்றதே வரும். அந்த தயாதேவியினுடைய சம்பந்தம் இல்லாத போயிட்டுனாக்க அது மொத்தம் தோஷமாகவே ஆயிடும் என்பதாக சொல்லுகின்றார். எம்பெருமானுக்கே ஏற்பட்டதாக இருந்துருக்கிற ஷாட்குண்ய பூர்த்தின்னு சொல்லக்கூடிய ஞானபலைஸ்வரிய வீரியசக்தி தேஜஸ்ன்னு சொல்லக்கூடியதாக இருந்துருக்கிற ஆறு குணங்கள், அந்த ஆறு குணங்களிலே பிரதானமாகவா இருக்கக்கூடியது முக்கியமானதாக இருந்துருக்கிறது ஞானம். ஆகையால அந்த ஞானத்தை முதல்ல சொல்லி சொல்றார் என்பர். இங்க போத பல ஈஸ்வரிங்க வீரியசக்தி முகாக. இந்த குணங்கள்லாம் எம்பெருமான அடைந்து நிரம்பெறுகின்றன. இந்த குணங்களையே நாம் பல திசையில அனுபவிக்கின்றோம். எம்பெருமானுடைய ஞானத்தை சர்வஜ்ஞத்துவத்தை அனுபவிக்கின்றோம். எம்பெருமானுடைய பலத்தை அனுபவிக்கின்றோம். எம்பெருமானுடைய ஐஸ்வர்யத்தை அனுபவிக்கின்றோம். இப்படி எல்லாம் நமக்கு அனுபவ விஷயமாக ஆகின்றன. அப்படி இருக்கும் பொழுது இது எதுக்காக இந்த குணங்கள்லாம் எம்பெருமானுக்கு இருக்குன்னா, இத்தனை குணங்களும் சேதனனை ரட்சிக்கிறதுக்கு உபயோகப்படக்கூடியதாக தான் இருந்துருக்கு.
ஆகையால எப்படி இந்த குணங்கள் உபயோகப்படுறதுன்ற பார்க்கணும். போதம், போதம்னு சொல்றதுனால இந்த இடத்துல ஞானத்தை சொல்ற. எல்லா வஸ்துக்களையும் எல்லா சமயத்திலையும் அதது உள்ளபடி இருக்கும் நிலையை அறிந்து கொள்வதுதான் ஞானம் என்பதாக. இது எப்படி உபயோகப்படுகிறது எம்பெருமானுக்கு? நாம் எல்லாரும் எம்பெருமானாலே ரட்சிக்க தகுந்தவர்களாக இருக்கின்றோம். ரட்சகனாக இருந்திருக்கிறவன் எம்பெருமான். அந்த ரட்சகனான எம்பெருமான் ரட்சிக்க தகுந்ததாக இருக்கிற வஸ்துக்களுடைய சுவாவத்தை, உண்மையான நிலையை அறிந்து கொள்வது, அந்த ரட்சணீய வஸ்துக்களுடைய ஸ்வரூபத்தை அறிந்து கொள்ள வேண்டும். அவனுடைய சிரம விசேஷம், இப்பொழுது என்ன சிரமம் படுகிறான் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். அதுக்கப்புறமா இதை போக்கடிப்பதற்கு உண்டான உபாயத்தையும் தெரிந்தவனாக இருக்கணும். அப்படி இருந்தால்தான் அவனால ரட்சகனாலே ரட்சணம்ன்றது பண்ண முடியும். இது லோகத்திலேயே ஏற்பட்ட ஒரு இயல்பு. ஒருத்தன் நமக்கு காப்பாற்றுபவனாக இருந்தான்னாக்க, ஒரு குளத்துல ஒருத்தன் விழுந்துட்டுருக்கான், அந்த குளத்துல விழுந்துட்டுருக்கச்சே அவன் மூழ்கி மூழ்கி போயின்ட்டு இருக்கான், அவனுக்கு நீச்சல் தெரியாது. இது கரையில ஒருத்தன் உட்காணுன்ட்டுருக்கான், கரையில உட்காணுன்ட்டுருக்க அவனுக்கு நீச்சல் தெரியும். இந்த குளத்துல முழுகிறவனை பார்த்த உடனே அவனை ரட்சணம் பண்ணணும்னு இவனுக்கு எண்ணம் வருது. இப்போ இவன் பார்த்த உடனே தெரிஞ்சுக்கணும், இந்த யாரை நாம காப்பாற்றணும்னு நினைக்கிறோமோ அந்த காப்பாற்றணும்னு நினைக்கிறவனுடைய சொரூபம் என்ன. நாம அவனை போய் ரட்சிச்சோமானாக்க அவனால நமக்கு ஏதான ஆபத்து வந்துருமா? இல்ல அவனை எப்படி ரட்சிக்கிறது? அதோட இல்லாத அவன் நில, அவன் நீச்சல் தெரிஞ்சுண்டு வேணும்ட்டு இந்த மாதிரி முழுகிற மாதிரி பாவனை பண்றானா, நிஜமாவே நீச்சல் தெரியாத இருந்துருக்கானா, இதெல்லாம் அவனுக்கு தெரிஞ்சுக்கணும். அதனுடைய நிலையை சிரமத்தையும் தெரிஞ்சின்ற பிற்பாடுதான் அவனை ரட்சணம்ன்றது இவனால பண்ண முடியும். அதே மாதிரிதான் எம்பெருமானுக்கும் நம்மளுடைய ஸ்வரூபத்தையும் சுவாவத்தையும் சிரம விசேஷத்தையும் தெரிஞ்சின்றாதான் ரட்சணம் பண்ண முடியும். அந்த ரட்சணம் பண்ணுவதற்கு உபகாரமாக இருந்துருக்கிறது எம்பெருமானுடைய ஞானம். இது சாதாரணமான விஷயம். இதே ஞானமே தயன்றது ஒண்ணு சேர்ந்து இருந்தாதான் அந்த ரட்சணத்தை தலை காட்டும். அந்த தய கணக்கு இல்லாத போயிடுச்சுனாக்க இதே ஞானமே விபரீதத்துல நமக்கு ஏற்படுத்துறோம். எப்படிப்பட்ட விபரீதம்னா, பெருமாள் பாப்பே இவனுக்கு சிக்ஷை கொடுக்கணும்னு நினைச்சிட்டு இருக்க, இந்த சிக்ஷை கொடுக்கணும்னு நினைக்கச்சே இவன் இங்க அவர் கண்ணில் வரிசையா வந்து நிக்கணும். இவன் பண்ண தப்பு மொத்தம், இந்த தப்பு மொத்தம் பண்ணத்துக்கு இந்த தப்புக்கு எப்படி சிக்ஷை கொடுக்கறது, இந்த தப்புக்கு எப்படி சிக்ஷை கொடுக்கறதுன்னு அதே எண்ணமாவே போயிடுமா? இந்த ஞானம் தய இல்லாமல் போயிடுத்துனாக்க, தயையோட சேராமல் போயிடுத்துன்னா சிக்ஷையில தான் கொண்டு முடிக்கும். இது ரட்சணத்துல கொண்டு முடிக்கவே முடிக்காது. அப்ப சிக்ஷையே பண்றதா இருந்ததுனாக்க அது குரூரமானதான ஒரு செயல், அது தோஷமா தான் ஆகுமே தவிர குணமாவே ஆகாது. ஆகையால இந்த ஞானத்துக்கு குணத்துவம்னு சொல்லக்கூடியது, அந்த நற்பண்பு என்பது வர வேண்டும் என்றால் தயையோட சேர்ந்தாதான் அது அதற்கு எம்பெருமானுக்கு உண்டான ஞானத்துக்கு குணத்துவம்ன்றது சித்திக்கும் என்பது பொருள். இதே மாதிரி ஒவ்வொன்றையும் சொல்லணும். பலம், பலம்ன்றது என்னன்னா பெருமாள் சிருஷ்டி பண்றார், எப்பவும் ஓய்வு ஓச்சல் இல்லாமல் சதா சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரத்தை பண்ணிட்டு இருக்க. இப்படி சதா சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரம் பண்ணிருந்தா கூட தளர்வில்லாமல் இருந்துட்டு இருக்கார் பெருமாள். இதுதான் பலம்னு சொல்றது. இந்த பலம் ரக்ஷணத்துல எப்படி உபயோகப்படுறது தயையோட சேர்ந்ததுன்னாக்கா, எப்ப பார்த்தாலும் நாம எல்லாம் தப்பு பண்ணவெல்லாம் தம்பட்டுண்டே இருந்துட்டு இருக்கோம், நம்மளுடைய பாப்பத்தெல்லாம் போக்கடிச்சு நமக்கு ரக்ஷணம் பண்ணிட்டே இருக்க. யோ போருண்டா, இன்னைக்கு தினத்துல ஒரு 10 பேருக்கு ரட்சணம் பண்ணியாச்சு, நாளைக்கு பாத்துக்கலாம், இன்னைக்கு இவ்வளவுதான் அப்படின்றதெல்லாம் இல்லாமல் எப்பொழுது போனாலும் அதை குறைஞ்சிக்காத பெருமாள் தளர்வில்லாமல் ரட்சணத்தை பண்ணுகிறார். இது தயினோட இந்த பலம் சேர்ந்ததுனாக்க அந்த பலம்ன்ற குணம் நிரம்பெறுகிறது, அது பலத்துக்கு குணத்துவம் ஏற்படுகிறது. ஐஸ்வர்யம், போத பல ஐஸ்வர்யம், ஐஸ்வர்யம்ன்றது எம்பெருமானுடைய எம்பெருமான் பிரபுவாக இருந்துருக்கான். இந்த பிரபுவாக சுதந்திரனாக இருந்துருக்கான். சுதந்திரனாக இருந்துருக்கச்சே
தடையின்றி தாம் எந்தெந்த இதெல்லாம் நினைக்கிறாரோ அந்த எண்ணத்தெல்லாம் நிறைவேற்ற வல்லவனாக இருந்துருக்கிறது தான் ஐஸ்வர்யன்றது. ஈஸ்வரஸ்ய பாவகா ஐஸ்வர்யன்றது. லோக மொத்தத்துக்கும் ஈஸ்வரனாக இருந்துருக்கவன் அவன் என்ன நினைக்கிறானோ நினைக்கிற காரியத்தை தடையின்றி செய்பவனாக இருந்துருக்கான். இதுவும் பார்த்தோம்னாக்கா இந்த ஐஸ்வர்யமும் ரக்ஷண விஷயத்துல இவன் இவ்வளவு தவறு பண்ணவன் இவனை போய் ரட்சிக்கிறதா, இதுக்கு எத்தனையோ தடங்கள் வருதே அப்படின்னா அத்தனை தடங்களையும் நீக்கி ரட்சிக்க போனாக இருந்துருக்கான். அந்த ஐஸ்வர்யமும் குணத்தோ அதாவது தயையோட சேர்ந்துதான் குணத்துவத்தை அடைகிறது என்று சொல்லணும். வீரியம் லோக மொத்தத்துக்கும் உபாதான காரணமாக எம்பெருமான் இருக்கின்றார். அது மாத்திரமல்ல நிமித்த காரணமாகவும் எம்பெருமான் அபின்ன நிமித்தோபாதானம் என்பதாக நம்ம அந்த சித்தாந்தத்துல சொல்லுகிறார். நிமித்த காரணம் உபாதான காரணம் ரெண்டும் பெருமாள் தான். இப்படி ரெண்டும் பெருமாளாகவே இருந்தா கூட ஒரு தடங்களும் இல்லாமல் இருந்துருக்கு. அப்பேற்பட்ட அந்த வீரியம் வீரிய குணமும் தயையோட சேர்ந்துதான் அது குணம்ன்றதை குணத்துவத்தை அடைகிறது. சக்தி யாராலும் காரியத்தை நினைத்த மாத்திரம் அதாவது இந்த மீதி பேரெல்லாம் நினைச்ச சில காரியம் சில பேர் செய்யற அதுவும் எம்பெருமானுடைய அனுகிரகத்தினாலதான். நினைச்ச மாத்திரத்தினாலேயே அந்த காரியத்தை பண்றதுன்றது மீதி பேரெல்லாம் முடியாது. பெருமாள் ஒருவராலதான் இச்சா மாத்திரம் பிரபோ சிருஷ்டிக்கு அப்படி நினைச்ச மாத்திரத்தினாலேயே எல்லா காரியத்தையும் செய்யக்கூடிய வல்லமை இருந்துருக்கு. அதுக்குதான் சக்தின்னு பேரு. அந்த நினைச்ச மாத்திரம் பண்ணக்கூடிய செய்யக்கூடிய திறமையாகிற சக்தின்றதான ஒரு பண்பு தயையோட சேர்ந்து லோக ரக்ஷணத்துக்கு உபயோகப்படுகிறது எம்பெருமானிடத்துல. முகாகான்னு சக்தி முகாகான்னு முதலியேன்றதை முடிச்சுட அந்த முதலியேன்றதுல சேர்ந்தது தேஜஸ். அந்த தேஜஸ்ன்றது அதாவது அந்த நாம என்ன காரியம் பண்றோமோ அந்த காரியத்துக்கு யாருடைய துணையும் இல்லாமல் தானே சுதந்திரமாக செய்யக்கூடியதாக இருந்துருக்கிற ஒரு நிலை. அந்த தேஜஸும் எம்பெருமானிடத்துல பரிபூர்ணமாக இருந்துருக்கு. அதுவும் தயையோட சேர்ந்ததுனாக்க எல்லாரையும் ரட்சணம் பண்ணக்கூடியதாக இருந்துருக்கு. இப்படி இந்த குணங்கள் இப்ப நம்ம பார்த்தமாக இருந்துருக்கிற போத பலைஸ்வரிய வீரிய சக்தி தேஜஸ் முதலிய குணங்கள்லாம் தயையோட சேராமல் போய்விட்டது என்றால் அவைகளுக்கு குணத்துவமே போய்விடும், அது தோஷமாக ஆகிடும் என்பதாக சொல்லுகின்றார். தோஷாபவேயு எம்பெருமான் ஈஸ்வரனாக இருந்துருக்கான். ஈஸ்வரன்னாக்க எல்லாருக்கும் எல்லாரையும் ஆள்பவன் என்று பொருள். ஆள்பவனாக இருந்து கொண்டு இருப்பவனுக்கு ரக்ஷணம் பண்ணுவதுதான் பிரதானமான காரியம். வெறுமையான தண்டனை மாத்திரம் கொடுத்துருக்கிறது அது காரியம் இல்லை. அப்போ ரக்ஷணம் பண்ண முடியாமல் போயிடுத்துனாக்க ஈஸ்வரத்துவமே போயிடுமா? ஆகையால எம்பெருமானுக்கு உண்டான ஈஸ்வரத்துவம் நிலைக்கணும் அப்படின்னாக்கா இந்த குணங்களை கொண்டு லோக ரக்ஷணம் பண்ணியாகணும். அந்த லோக ரக்ஷணம் பண்ணுவதற்கு ஏற்பட்டதாக இருக்கின்ற இந்த குணங்கள் அதாவது நாம பார்த்த ஞான பலைஸ்வரிய வீரிய சக்தி தேஜஸ்னு சொல்லக்கூடிய பண்புகள் தயையோட சேர்ந்தாதான் இது குணமாக ஆகும். தயையோட சேரா போயிடுச்சுனாக்கா விபரீதம் ஆயிடும், யமன் மாதிரி ஆயிடும். ஆகையால இவையே தோஷமாக ஆயிடும். தோஷாபவேயு எதி நாமதயே ஸ்வயா வினா பூதாம் எதி நாமதயே ஸ்வயா வினா பூதாக உன்னோட கணக்கு சேராமல் போயிட்டால் அப்படின்றது இது ஒரு இஃப் கிளாஸ். சேராது போயிட்டுனாக்கா தோஷம் ஆயிடும். சேராது போயிடுமா? சன் சூரியன் கணக்கு மேற்கே உதித்தால் அப்படின்னாக்கா சூரியன் மேற்க உதிக்குமாண்ணா? உதிக்கவே உதிக்காது. அதே மாதிரிதான் எம்பெருமானுடைய குணங்கள் தயையோட சேராமல் போகவே போகாது. தயையோட சேர்ந்துதான் எல்லா குணங்களும் இருக்கும். ஆகையால இந்த தய குணங்கள்லாம் சேராத ஒரு போயிடுமானால் அன்னைக்கு தோஷாபவேயுகு என்று அர்த்தம். ஆகையால எல்லா குணங்களுக்கும் அதிபத்தினியாக நீ இருந்துருக்க, நீ வழி நடத்தி செல்லுகிறாய். ஆகியதான் மீதி குணங்களை விட்டு இந்த குணங்களை நான் ஸ்தோத்திரம் பண்றேன் என்று சுவாமி தேசிகன் தயாதேவிக்கு பதில் சொல்லுகிறார். இதுவரையிலும் தயாதேவியினுடைய வைபவத்தை பார்த்தோம். இதுக்கு மேல தயாதேவி நமக்கு பண்ணக்கூடிய உபகாரங்களை பார்ப்போம்.
இது எத்தனையோ உபகாரம் பண்ணிருக்கா. அதில் பிரளயமும் தயாதேவி பண்ணக்கூடிய உபகாரம் தான். இது சிருஷ்டி ஸ்திதி வேணா தயினுடைய காரியமாக இருக்கலாம், பிரளயம் எப்படி காரியமாக இருக்கும் அப்படின்றத பார்க்கணும். ஆதிருஷ்டி சந்ததானாம் அபராதானாம் நிரோதினீம் ஜகதா பத்மாசகாய கருணே பிரதிசஞ்சர கெளிமாச்சரசி. யாருங்க? ஆசிருஷ்டி சந்ததானாம் அபராதானாம் நிரோதினீம் ஜகதா பத்மாசகாய கருணே பிரதிசஞ்சர கேளிமாச்சரசி என்பதாக சொல்லுகின்றார். பத்மாசகாய கருணே சீனிவாசனுடைய தயையே என்று இந்த இடத்துல சம்போதனம். இந்த சிருஷ்டி ஸ்திதி பிரளயம் மூன்றுத்துக்கும் காரணமாக இருந்திருக்கிறவர் எம்பெருமான் தான். வெறும் பெருமாள் இல்லை, பிராட்டியோடு கூட இருந்திருக்கிற பெருமாள் என்பதை தெரிவிப்பதற்காகவே பத்மாசகாய கருணே என்று சொல்லுகின்றார். இதுல முதல்ல பிரளயத்துக்கு காரணமாக இருந்துட்டு இருக்கவள் தயை என்பதை தெரியப்படுத்துற. இது பிரளயம் எப்படி தயையினுடைய காரியமாக ஆகும், இது ஒரு பெரிய கேள்வி. அதுக்கு முன்ன முதல்ல என்னத்துக்கு பிரளயத்தை சொல்ற, சிருஷ்டியும் என்ன சொல்லிட்டு அப்புறமா ஸ்திதிய சொல்லிட்டு அப்புறமா சம்ஹாரத்தை சொல்ல வேண்டியது போக முதல்ல பிரளயத்தை என்னத்துக்கு சொல்ற, இந்த ரெண்டு கேள்விக்கும் பதில் சொல்லணும். ரெண்டாவது கேள்விக்கு பதில், வேதத்துல முதல்ல சொல்லச்சு தம ஆசி தமசா கோடமக்ரே பிரதமம் என்பதாக சொல்லுகிறது. வேதத்துல சொல்லிருக்கு முதல்ல பிரளயத்தை தான் முதல்ல சொல்லிருக்கு, அப்புறமா சிருஷ்டி சொல்லிருக்கு. ஆகையால அதே பிரகாரத்துக்கு பிரளயத்தை சொல்ற, இது ஒண்ணு. இதுலயும் இன்னொரு காரணம் இருக்கு. எம்பெருமானுக்கு பரம் வியூகம் விபவம் ஹார்தம் அச்சை என்று சொல்லக்கூடிய ஐந்து நிலைகள் உள்ளன. இந்த ஐந்து நிலைகள்ல ரெண்டாவது நிலை இருக்க, இது வியூகம்ன்ற சொல்றது. வாசுதேவ சங்கர்ஷண பிரத்யும்ன அனிருத்தம்னு சொல்லக்கூடியதாக இருந்திருக்கிற நாலு. அந்த நாலுல வாசுதேவன்றது ஷாட்குண்ய பரிபூர்த்தி, ஆறு குணங்களும் பரிபூர்ணமாக இருந்திருக்கிறது. அந்த வாசுதேவன்றது பரவாசுதேவனையும் சொல்லும், பரவியூகம் பரத்தையும் சொல்லும், வியூகத்தையும் சொல்லும், ரெண்டுமாக ஆகும்னு சொல்ற. வியூகம் மாத்திரம் சொல்லக்கூடியதாக இருந்திருக்கிறது சங்கர்ஷண பிரத்யும்ன அனிருத்தன்றது. இந்த சங்கர்ஷணன்றவ ரெண்டு இதுக்கு, அதாவது ஞானம் பலம், இந்த இரண்டு குணங்களின் வெளிப்பாடு அதிகமாக இருக்கக்கூடியது. இவைகளை கொண்டு பிரளயத்திற்கு காரணமாக இருந்திருக்கவர் சங்கர்ஷணன், பிரத்யும்னா சிருஷ்டிக்கு காரணமாக இருந்திருக்கவர், அனிருத்தன் ஸ்திதிக்கு காரணமாக இருந்திருக்கவர், நம்மளுடைய இருப்புக்கு காரணமாக இருந்திருக்கவர் என்பதாக சாஸ்திரம் சொல்லுகிறது. இந்த நிலையிலே இப்பொழுது முதல்ல சொல்லப்படுகிறதாக இருந்திருக்கிற பிரளயம், பிரளயமும் தயாதேவியினுடைய காரியம்தான் என்பதை சொல்லுகின்றார். இது பிரளயம் எப்படி தயையினுடைய காரியமாகும், பெருமாள் நமக்கு கை கால் முதலிய கரண கலேபரங்களை நமக்கு கொடுத்துருக்க, நமக்கு கொடுத்துருக்கிற கை கால்களை பகவத் விஷயத்துல உபயோகப்படுத்தி நாம்களும் மோட்சத்தை அடையணும், பகவத் கைங்கரிய சாம்ராஜ்யத்தை பெற வேணும் என்பதற்காகவே பெருமாள் நமக்கு அனுகிரகிச்சிருக்க. ஆனா அதை நாம எல்லாரும் விபரீதத்துல உபயோகப்படுத்தி கொண்டிருக்கோம். இதுதான் இன்னைக்கு நடக்கிறது. இதுக்கு ஒரு தடங்கல் பண்ணணும்னு பாக்கிறார் பெருமாள். அதுக்காக தான் பிரளயத்தை ஏற்படுத்துறார் என்று சொல்லணும். நமக்கு கொடுத்திருக்கிறது இந்திரியங்கள், இந்த கரணங்கள்லாம் ஜிக்வே கீர்த்தய கேசவம் முரரிப்பம் சேதோஹ பஜ ஸ்ரீதரம் பாணித்வந்த சமர்த்தயாச்சுத கதா ஸ்ரோத்ரத்வயத்வம் ஸ்ருணு. இந்த மாதிரியாக ஜிக்வே கீர்த்தய கேசவம் முரரிப்பம் சேதோ பஜ ஸ்ரீதரம் பா, நாக்கு நாக்கை பார்த்து சொல்றார் குலசேகர ஆழ்வார், ஒவ்வொரு இந்திரியங்களை பார்த்து சொல்றார். அப்ப நாக்கே நீ என்ன பண்ணும், எம்பெருமான ஸ்தோத்திரம் பண்ணு. முரரிப்பும் சேதகா பஜ, மனசை பார்த்து சொல்ற, நீ முரரிப்புவாக இருந்திருக்கிற முராரியாக இருந்திருக்கிற பெருமாளையே எப்பவும் நினைத்து கொண்டு இருந்துரு அப்படின்னு சொல்லி சொல்ற. ரெண்டு கைகளை பார்த்து சொல்ற, எம்பெருமானுக்கு நீ அர்ச்சனை பண்ணு. அச்சு காதுக்கு பார்த்து கேட்கிற, அச்சுதகதா ஸ்ரோத்ரத்வயத்வம் சொல்லணும், ரெண்டு காதுகளும் நீ எம்பெருமானுடைய கதையே
எம்பெருமானையே அவன் விஷயத்தையே நீ கேட்பாயாக என்று சொல்லுகிறார். இப்படி காலை பார்த்து சொல்லுகிற நீ பெருமாள் எழுந்தருள் இருக்கிற இடத்துக்கு போகும்படியாக நீ பண்ணிக்கோ என்று சொல்லுகிற. இந்த மாதிரிலாம் நம்மளுடைய இந்திரியங்கள் எல்லாவற்றையும் பகவத் கைங்கரியத்திலே ஈடுபடுத்த வேண்டும். அதற்காகவே எம்பெருமான் நமக்கு இந்த இந்திரியங்கள்லாம் கை கால் முதலியவற்றெல்லாம் கொடுத்துருக்கார். அதை விட்டுட்டு நாம் விபரீதாச்சரணம் பண்ணிட்டு இருக்கோம். இந்த விபரீதாச்சரணம் பண்ணிட்டு இருக்கிறத பார்த்த உடனே இது என்னடா இவனுக்கு எப்படி இவனை சரிப்படுத்துறதுன்றதுக்காக பார்க்கிறேறான். அதுக்காக தான் பிரளயத்தை ஏற்படுத்துறேறான். இதுக்கு ஒரு திருஷ்டாந்தம் சொல்லணும்னாக்க, சில குழந்தைகள் இருக்கும். இந்த குழந்தைகள் ரொம்ப பிடிவாத சுவாவமாக இருக்கும். அந்த பிடிவாதமும் விபரீதத்தில் பிடிவாதமாக இருந்துட்டுருக்கும். அந்த விபரீதம் செய்யக்கூடாத காரியங்களில் போய் அத்தையே செஞ்சாகணுன்ற ஒரு பிடிவாதமாக இருந்துன்னாக்கா, அந்த பசங்களை சமாதானப்படுத்துறதுக்கு வழி சத்தனாய் தூங்க பண்ணுறது. தூங்கி ஏந்துதுன்னாக்கா, ஏற்கனவே எதை பண்ணணும்னு நினச்சிருந்துகளோ அதை மறந்து போயிடுங்க. அந்த மறந்து போயிடுத்துனாக்கா மீதி மறுபடியும் நல்ல காரியம் பண்ண ஆரம்பிக்கும். அதே மாதிரி ரீதியில் தான் இந்த இடத்துல பிரளயத்தை ஏற்படுத்துகிறார் தயாதேவி என்று சுவாமி தேசிகன் சாய்க்கிறார். இங்க ஆசிருஷ்டி சந்ததானாம் அபராதானாம் நிரோதினி, ஆசிருஷ்டி சந்ததானாம் அபராதானாம் நிரோதினி என்பதாக சொல்லு. அபராதம் என்றால் நாம் எம்பெருமானிடத்திலே செய்திருக்கிற ஒரு அபராதங்கள், பாபங்கள் தான் அபராதங்கள். இந்த பாபங்கள் இன்னைக்கு நேற்று பண்ணலை, என்னைக்கு சிருஷ்டி ஆரம்பிச்சதோ அன்னையிலேருந்து வருஷ வரிசையாக பண்ணிருக்கிற பாப்பங்கள், அத்தனை பாப்பங்களுக்கும் ஒரு தடங்கள், ஒரு தடையை ஏற்படுத்துறதாக இருந்துருக்கான். இது பிரளயம் என்பதாக. இதுவும் அந்த வாசனை, அபராதம் தப்பு பண்ணுறவனுக்கு மீண்டும் மீண்டும் தப்பு பண்ணணும்னே தோணும். ஒரு தவறான முறையில் ஒரு பணத்தை ஒருத்தன் சம்பாதிச்சு ஒரு வாட்டி மாட்டிக்கலன்னு வச்சுக்கோங்க, மறுபடியும் அதே தப்பு பண்ணணும். மாட்டின்றாலும் மறுபடியும் அந்த தப்பு பண்ணி எப்படி சம்பாதிக்கிறதுன்ற அதே புத்தி தான் வரும் அது. ஆகையால் இதிலேருந்து மாறுவதற்கு ஒரு வழி, இதை நம்மளுடைய எண்ணத்தை மாற்றுவதற்காக தான் இந்த ஒரு பிரளயத்தை ஏற்படுத்துகிறாள் தயாதேவி என்பதாக. ஆசிருஷ்டி சந்ததானாம் அபராதானாம் நிரோதினிம் ஜகதா. சரி, யார் தப்பு பண்ணுறாளோ அவளை அழிச்சா போகிறோம், லோகத்துக்கே ஒரு அழிவு ஏற்படுத்தணுமாண்ணா, இது ஒரு கேள்வி வருது. லோகத்தில் யாருமே எம்பெருமானிடத்தில் அபச்சாரப்படாதவாளே கிடையாதான். இதுக்கு ஏதோ ஒரு டிகிரி ஒரு வித்தியாசப்படும், அவ்வளோதான் தாரதமியம் இருக்குமே தவிர, எல்லாரும் எம்பெருமானிடத்தில் அபச்சாரப்பட்டவர்களாக தான் இருந்துருக்கா. ஆகையால் அவள் எல்லாருக்குமே எம்பெருமானிடத்தில் அபச்சார படணுன்ற எண்ணம் இருக்கு. அந்த எண்ணத்தை மாற்றுவதற்காக தான் பிரளயத்தை ஏற்படுத்துகிறாள். பிரதிசஞ்சர கேளி மாசரசி, பிரதிசஞ்சர கேளி, பிரதிசஞ்சரம் என்று சொன்னால் பிரளயம் பேர். அந்த பிரதிசஞ்சரமாகிற ஒரு விளையாட்டை இருக்கு, அந்த விளையாட்டை நடத்துகிறாய் என்பதாக சொல்லுகின்றார். இது விளையாட்டுன்னு ஒன்று, இது ஒரு சுவாரஸ்யமான விஷயம். இந்த ஸ்லோகத்தில் மூணு பதம் போட்டிருக்க, சந்ததம் நிரோதம் பிரதிசஞ்சரம் என்பதாக. இந்த மூன்று பதங்களும் நாட்டிய சாஸ்திரத்தில் அபிநய விஷயத்தில் சொல்லி இருக்கிற பதங்கள். சந்ததம் என்று சொன்னால் பக்கவாத்தியத்தோட கூட பாட ஆரம்பிக்கிறது இருக்கு பாருங்க, அதுக்கு சந்ததம்ன்றது பேர். நிரோதம் அப்படின்னு சொன்னால் நம்ம எல்லாரும் இந்த நாட்டியத்தை பார்த்துட்டு இருக்காளே அந்த ஆடியன்ஸ், அவ எல்லோர் மனதையும் கவரும்படியாக முன்னாடி போய் இந்த நாட்டியத்தை ஆடுறது, அதுக்கு நிரோதம்னு பேர். பிரதிசஞ்சரம்ன்றது என்னன்னு கேட்டாக்க, அவளை பார்த்துட்டே இந்த நாட்டியத்தில் பின்னாடி ஸ்டெப் எடுத்து வைக்கிறது. அந்த பார்த்து, அதாவது ஆடியன்ஸை பார்த்துட்டே பின்னாடி இடுப்பில் கையை வச்சுட்டு இவ நடந்து வர்றது இருக்க, இதுக்கு பிரதிசஞ்சரம்னு பேர். இந்த தயாதேவி ஆடுகிற ஒரு பரத நாட்டியத்தில் அந்த தயாதேவி அபிநயம் பண்ணுற, இவளுக்கு எல்லாமே ஒரு விளையாட்டாக இருந்துட்டுருக்கு. இந்த விளையாட்டும் நமக்கு அனுகிரகம் பண்ணுறது தான். அனுகிரகம் பண்ணுறதும் விளையாட்டில்,
இது மகாப்பிரளயம்னு சொல்லக்கூடியதாக இருந்திருக்கிற பிரதிசஞ்சரத்தை ஒரு அபிநயமாக ஒரு விளையாட்டாக காண்பிச்சு இங்கு சுவாமி இதுவும் பிரளயமும் தயாதேவியினுடைய காரியம் என்பதை இந்த ஸ்லோகத்தினாலே அருளி செய்கிறார். ஆசிருஷ்டி சந்ததானாம் அபராதானாம் நிரோதினீம் ஜகதாம் பத்மாசகாய கருணே பிரதிசஞ்சர கேளிமாச்சரசி. இப்படியாக தயாதேவியினுடைய உபகாரத்தை சொல்ல ஆரம்பிக்கின்றார் சுவாமி. இதற்கு அடுத்ததாக சிருஷ்டிக்கும் காரணமாக இருந்திருக்கார், ரக்ஷணத்துக்கும் காரணமாக தயாதேவி தான் இருந்திருக்கார் என்பதை எல்லாம் சொல்ல போகின்றார். அப்பேற்பட்ட தயாதேவி அவளுடைய அனுகிரகம், சீனிவாச தயையினுடைய அனுகிரகம் நம் எல்லோருக்கும் பரிபூர்ணமாக இருக்க வேண்டும் என்று சீனிவாச தயையினிடத்திலேயே பிரார்த்தனை பண்ணிக்கொண்டு இன்றைய உபன்யாசத்தை நிறைவு செய்கிறேன். கவி கார்த்திக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.